Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல அடுப்பு தான் பார்த்துட்டு வரோம். பாசியில் விறகு அடுப்பு, பீட்ஸ் கிளே ஸ்டவ் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1, 2 பார்த்துட்டோம். இப்போ 3 முடிச்சிடலாம். இது மாதிரி 2 போட்டு வைக்க சொல்லியிருந்தேன், போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். பார்ட் 1 இந்த மாதிரி 2 போட்டோம். பார்ட் 2 இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம். 1 இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம். இன்னொரு பீஸில் இந்த மாதிரி குமிழ் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே 2 வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு 1 வச்சு காமிக்க போகிறேன். இந்த குமிழ் போட 1 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 3 போட்டோம் இல்லைங்களா, இங்கே இந்த 3 இந்த சென்ட்ரு பூவில் போடணும். இந்த சென்ட்ரு பூவில், அதாவது ஃபஸ்ட்டு பூக்கு அடுத்த பூ, இந்த சென்ட்ரு பூவில் போடணும். அதே போல் இந்த சைடு 3 வரும். அதில் நான் இப்படி திருப்பி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இங்கே 3 போட்டிருக்கோம் இல்லையே, இந்த பூவில் போடணும். இங்கே இந்த 3 இந்த பூவில் போடணும். சென்ட்ரு பூவில் இந்த சைடில் இந்த 3 இந்த சென்ட்ரு பூவில் போடணும். நான் இது 2 போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த சென்ட்ரு பூவில் போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் இதே போல் இந்த 2 போட்டுக்குங்க. நாலு மணி பூ ஒரு லைன் போடணும், அவ்வளோதான், ஈஸி தான். அதில் ஒரு எல்லோ கலர் வைக்கணும். 1 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். 2 ஒயிட் கலர், 1 எல்லோ கலர் கோக்கணும். 1 ஒயிட் கலர், 1 எல்லோ கலர், 1 ஒயிட் கலர். இந்த 3 மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும். இதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 ஒயிட் கலர், 1 எல்லோ கலர் கோக்கணும். இரண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 எல்லோ கலர், 1 ஒயிட் கலர் கோக்கணும். இரண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ கடைசி போக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணியும் சேர்க்கணும். இப்போ 1 எல்லோ கலர் மணி கோக்கணும். 3 இருக்கும், 1 கோக்கணும், எல்லோ கலர் தான் கோக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஏன்னா இது தனித்தனியாக இருக்கும். நம்ம 1 லைன் ஒயரை விட்டு எடுத்தோம்னா
ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ரெட் கலர் மணி கோத்துக்கலாம். ஒரு ஒயரில் ஒரு ரெட் கலர் மணி கோத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். எஸ்டர் கோயரை கட் பண்ணிடலாம். இதே போல் நீங்கள் இந்த ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. இந்த அடுப்பில் வந்து நான் மேலே மஞ்சள் வைக்கலை. இது மஞ்சள் வச்சா அடுப்பில் மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு பீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு சைடும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு அடி ஒயர் போதும். இருந்தாலும் நான் ஃப்ரீயாக இருக்கட்டோன்னு ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி உள்ளே போயிட்டு இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா லாஸ்ட்டில் இந்த சைடில் வந்து நம்ம இந்த அட்டையை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே இப்படி உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு கூட ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு கூட இது உள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கூட ஜாயின் பண்ணலாம். அப்படி கூட செய்யலாம். உங்களுக்கு எப்படி கை வசதி வருதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் உள்ளே இந்த பேக் வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டில் நம்ம இந்த சைடே ஜாயின் பண்ணலாம். இந்த மேலே இது மேலே வைக்கணும். இந்த சைடு வந்து இது கீழே வைக்கணும். இந்த ஒரு லைன் போட்டமே இது வந்து கீழே வரணும். இந்த எட்டு பூ போட்டோமே இந்த லைனில் ஃபஸ்ட்டு மண்ணில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன். இன்னொரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த மண்ணில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும்.
இந்த ஒரு மணியை கோக்கும்போது நம்ம எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோத்துக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்கு வெட்டி எடுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இதே போல் தான் ரைட் சைடு ஒயரை இந்த ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு ஒரு மணியில் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும், அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த லைன் போட்டுட்டு அந்த அட்டையை உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற எல்லா சைடும் பேக் பண்ணிக்கலாம், மற்ற எல்லா சைடும் கவர் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த சைடை முடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த அட்டையை உள்ள வச்சுக்கலாம். மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ள வச்சுட்டு நம்ம மீதியை இது பூரா போட்டு முடிச்சிடலாம். ஒயர் பத்தலைனா ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க. மூணு அடி ஒயர் எடுத்திருந்தால் கரெக்டாக வந்திருக்கோம். இன்னும் பாருங்கள், மூணு பூ ஜாயின் பண்ணணும். இன்னொரு அரை அடி ஒயர் எடுத்து இந்த மூணு பூ ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒயர் இங்கே முடிஞ்சிருச்சு. ரெண்டரை அடி ஒயர் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, மூணு அடி ஒயர் எடுத்துக்கோங்க. மூணு அடி ஒயர் எடுத்தால் கரெக்டாக ஃபுல்லாகிடும். ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும். கோத்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு முறை நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை பக்கத்தில் இருந்த மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட அடுப்பு போட்டு முடிச்சிட்டோம். அடுப்புக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.